Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோமா, சில தத்துவங்கள் பற்றி பார்க்க போகிறோம் எல்லாத்தையும். இப்போ நம்ம வந்து பொதுவாக வந்து மனநிம்மதி வேணும்னா என்ன பண்ணோம், சில நேரங்களில் குருடாக இருக்கணும், பல நேரங்களில் செவிடாக இருக்கணும்னா, கெட்டதை வந்து பார்க்கவும் கூடாது, நிறைய நேரத்தில் நம்ம காது கொடுத்து கேட்கவும் கூடாது, அடுத்தவங்க விஷயத்தில் இடாமல் நம்ம விஷயத்தில் இருந்தாலே வந்து மனநிம்மதி கண்டிப்பாக. உலகத்திலே வந்து வெளிச்சம் கொடுத்து நிலாக்கே வந்து அமாவாசைன்னு ஒரு கருப்பு இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கை எம்மாத்திரம் சரிங்களா, எப்போ பாரு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி குறை சொல்கிறவங்களே இருக்கும்போது அவங்கள்ட்ட தான் வந்து 100 குறை இருக்கும். இன்னும் ஒன்று நிறைய குறை குறை இல்லாதவங்களாம் பார்த்திங்கன்னா வாயை மட்டும் பேசாமல் இருப்பாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பெரியவங்க எல்லாருமே வந்து வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் நம்ம கசப்பாக இருந்தாலும் நம்ம வந்து அதை உணரும்போது தான் நம்ம நினைப்போம். அதை உணரும்போது தான் ஆஹா நம்ம வந்து எவ்வளோ. ஏன்னா வாழ்க்கையில் ஆசைங்கிறது நிரப்ப முடியாத ஓட்டக்கடன் சொல்கிறான். ஓட்ட மனிதனோட ஆசை வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் எவ்வளவு தான் போட்டாலும் கார் வேணும், வீடு வேணும், அது வேணும், ஒரு வீடு வாங்கியாச்சுன்னா இல்லை சின்ன வீடாக இருக்குது, இதோட பெரிய வீடாக வேணும், அப்புறம் இதெல்லாம் வாங்கியாச்சா 1 கோடி ரூபாயில் வேணும், ஸோ அது வாங்கியாச்சா 10 கோடியில் வேணும், ஒரு கார் வாங்கியாச்சா ஆகா அப்புறம் கார் அவங்க 50 லட்சத்தில் கார் வச்சிருப்பானே 5 லட்சம் கார் வச்சுருக்கானே இப்படி தான் நினைக்கிறேன். அதனால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆசை வந்து பெருசாக ஆக சம்பாதிக்கத்தக்கான ஆசை வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ வந்து நம்மளால் வந்து அதை திருப்திப்படுத்தவே முடியாது. இன்றைக்கினாலும் சரி, நம்ம வந்து வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, முத முதல்ல என்றைக்கு நம்ம இருந்தோங்க அதை நினச்சி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் ஏறினவங்கள என்றைக்குமே வந்து நம்ம நினச்சி பார்க்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்கள தூக்கி எறியக்கூடாது. ஆனால் அது ஏன்னா பணம் 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 சேச்சு 24 யோசிச்சுட்டே இருந்து கண்டிப்பாக பணம் சேர்ப்பாங்க. ஆனால் பாசம் 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 பாசத்தை தேடிக்கின்றவங்க கண்டிப்பாக பைத்தியக்காரர் ஆவான். பார்த்தீங்கன்னா கடைசியில் ரொம்ப சண்டை சச்சு பயங்கரமாக ஆகும். ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு என்றைக்குமே வந்து நம்ம கவலைவே படக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அது முடிவுக்கு வரும். முடிவுக்கு வரும்போது கண்டிப்பாக அது பெரிய இசுவானால் தான் அது முடியும். பறவைகளுக்கு கொஞ்சம் கிடைச்சாலும் சரி, அது யார் வேணால் சாப்பிட்டுக்கட்டும். காக்கா ஊருக்கு எந்த இது எல்லாமே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அதனால் வந்து அதுக்கு எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ அது எல்லாமே வந்து சாப்பிட்டு போவோம். ஆனால் மனுஷன் மட்டும்தான் வந்து தன்னோடது வந்து தனக்கு மட்டும்தான் இருக்கணும், யாருக்கும் இருக்கக்கூடாது. சிலவே நினைப்பாங்க குறவுக்காரங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க, எத்தனை கோடி வந்தாலும் தானே வச்சுக்கணும், கஷ்டப்படும் போது கூட உதவி செய்ய மாட்டாங்க. அந்த அதனால தான் வந்து வறுமையை வந்து நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. நம்ம ஒருத்தருக்கு எவ்வளோ உதவினாலும் செஞ்சுருப்போம், எவ்வளோ உதவினாலும் 1000 உதவி சேர்ந்த உதவியெல்லாம் வந்து பெருசாக வந்து ஒரே ஒரு தடவை குறை கண்ணா போதும், அவ்வளோதான் எல்லாமே மறைஞ்சி அவன் செஞ்ச உதவி அவ்வளவும் மறந்து போயிடும். இதுதான் உலகம். பணம் இருக்கணும், சொத்து சொத்து சொத்து, எவ்வளோ பணம் வந்து பிரோஜனமே கிடையாது. காலையிலேருந்து ராத்திரி வரையும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. பணம் இல்லாதவன் ஐயோ நம்ம சாப்பாடுறதுக்கு வழி இல்லையேன்னு சாப்பாடுறதுக்காக உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் வந்து பணம் உள்ளவன் வந்து நடக்கிறான்னா அது வயிற்று குறைக்க நடக்கிறோம். பணம் இல்லாதவன் வந்து பார்த்திங்கன்னா கையில் காசு இல்லை, ஸோ ரொம்ப தூரம் நடந்து நடந்து தான் போக வேண்டிய நிலையெல்லாம் நடந்து தான் போவாங்க. பார்த்திங்கன்னா ஒருபோதும் தோல்வி அடையாது, பொறாமை வந்து பார்த்திங்கன்னா ஒருபோதும் வெற்றி அடையாது. பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து ஏசிக்கிட்டே இருப்பாங்க, மனசு அடுத்தவங்க மனசுலேருந்து கதறி கண்ணீர் விட்டுவாங்க. கண்ணீர் விட அடுத்தவங்களை நோவு அரிச்சுட்டு அவங்க எவ்வளோ புண்ணியம் செஞ்சாலும் சரி, அது வந்து கண்டிப்பாக அதுக்கு எந்த ஒரு பலனுமே இருக்காது.